தமிழ் நண்பர்கள் எல்லாருக்குமே வணக்கம். ஒரே காயின் ஓகோன்னு வாழ்க்கை அப்படின்ற மாதிரி இப்ப நிறைய பேர் மனசுல ஓடிட்டு இருக்கோம். இதுக்கான காரணம் எதுன்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பாலிமர் நியூஸ்ல வந்து ஒரு நியூஸ் போட்டாங்க. அதுல என்ன அப்படின்னா, உங்கள்ட்ட வந்து பழைய காயின் இருக்கு, அந்த காயின் இருந்துச்சுன்னா அந்த காயின் வந்து நீங்க நெட்ல விற்கலாம். நெட்ல வித்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லட்சக்கணக்கில் பணம் வரும், இந்த அஞ்சு ரூபாய் வித்தீங்க 30,000 மேல போவோம் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்து போட்டிருந்தாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நிறைய பேர், அப்பா என்கிட்ட இந்த மாதிரி காயின் இருக்குடா, நான் சீக்கிரம் லட்சாதிபதி ஆயிட போறேன், சீக்கிரம் கோடீஸ்வரன் ஆயிட போறேன்ற ஒரு மன ஆசையில நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்குலாம் ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக தான் இந்த வீடியோ நான் வந்து ரெடி பண்றேன். இப்போ இந்த வீடியோவில் வந்து இந்த காயின்ஸ் எல்லாம் விற்கலாமா விற்க முடியாதா, அந்த காயினை எப்படி விற்கலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோலாம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த மாதிரி கையில் காயினை வச்சு சுற்றிட்டு இருக்க உங்கள் நண்பர்கள் யாரும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு கருத்துக்களை கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிட்டு கூட வர பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற சாம் டாக் நான் உங்கள் சாம். சமீபத்தில் இப்போ ஒரு நியூஸ் ஒன்று வந்துச்சு, பாலிமர் நியூஸ் தான் நான் ஷியூராக சொல்லுவேன். அதில் நானும் நியூஸை பார்த்தேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2 ரூபா காயின் பின்னாடி தேசிய கொடி வந்து பொறிக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னா, அந்த காயின் வந்து லட்சக்கணக்கில் போகும், 3 லட்சம் ரூபா வரைக்கும் அந்த காயின் வந்து விற்பனை ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது இல்லாமல் ஒரு 5 ரூபா நோட் எடுத்து வச்சு, அந்த 5 ரூபா நோட்டில் ஒரு குறிப்பிட்ட ஒரு சீரியல் நம்பர், அதாவது 786 அப்படின்ற அந்த நம்பர் இருந்துச்சு அப்படின்னா, அந்த நோட்டை வந்து 30,000 வாங்கிறதுக்கு ஆள் இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து அவங்க நியூஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. இதை பார்த்துட்டு எனக்கே ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு, எப்படி அந்த பழைய நோட்டுக்கு எந்த அளவுக்கு வேல்யூ வந்துச்சு, திடீர்னு யாரும் அந்த காயினில் வாங்க போறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தப்ப அவங்க 2-3 வெப்சைட் வந்து சொல்லியிருந்தாங்க. அது வந்து முதல்ல சொன்ன வெப்சைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காயின்பஜார். இந்த வெப்சைட்ல வந்து அந்த 5 ரூபா நோட்டை வந்து நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 30,000 பணம் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க நியூஸ்ல வந்து பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா குவிக்கர்ல வந்து அந்த 2 ரூபா காயினை வச்சு 2 ரூபா காயினுக்கு வந்து 3 லட்சத்துலேருந்து 5 லட்சம் வரைக்கும் பணம் வருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வேர்ல்டு இந்தியன்ஸ் காயின் .com அப்படின்னு ஒரு வெப்சைட்டையும் சொல்லி இதுலேயும் வந்து பழைய காயின்ஸ் வந்து வாங்குறாங்க, அந்த 1 ரூபா காயின்லாம் பழைய காயின் இருந்துச்சு தான் வாங்குறாங்க அப்படின்ற மாதிரி வந்து நியூஸ் வந்து சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸோ இதை பார்த்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸும் வந்து என்கிட்ட கேட்டாங்க, என்ன வச்சான் இந்த மாதிரி சொல்கிறாங்களே, இது 2 ரூபா காயின் வந்து நிறைய போகுமா, என்கிட்ட நிறைய காயின் இருக்கு என்னென்னு பார்த்துட்டு சொல்லுமாப்ல அப்படின்ற மாதிரி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இதை பார்த்துட்டு நம்மளும் எனக்கு ஒரு கியூரியாசிட்டி இருந்துச்சு, என்னடா இது 2 ரூபா காசுக்கு இவ்வளோ மதிப்பா, ஐயோ நம்மள்கிட்ட இருக்கா இல்லையா அப்படின்னு தெரியலேன்னு சொல்லிட்டு எனக்கு யோசனையாக இருந்துச்சு. அப்போ தான் நான் வந்து வெப்சைட்ல செக் பண்ணி பார்த்தேன். வெப்சைட்ல போய் செக் பண்ணி பார்க்கும்போது அங்கே வரிசையாக போட்டிருக்கா என் காயின்ஸா குக்கர், அதுவும் குறிப்பாக இந்த குக்கர்ல போய் பார்க்கும்போது 2 ரூபா காயினை போட்டு கீழே 3 லட்சம் 10 லட்சம் வரைக்கும் ரேட்டை போட்டிருந்தாங்க. இப்படிலாம் வந்து நான் சீக்கிரம் ஒரே நாள் கோடி சொல்றேன், இது ரெண்டு எனக்கே ஒரு ஆசை வந்துருச்சு. பட் உள்ள போய் பார்த்தா எந்த காயினுமே விற்கவே இல்லை, எல்லாம் ஆடு போட்டிருக்காங்க, கீழே ப்ரைஸ் எல்லாம் 10 லட்சம் 15 லட்சம் வரைக்கும் ரேட்டு போட்டிருக்கானுங்க. இது பார்க்கும்போது எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு, என்னடா அது எது விற்கிறது வாங்கறதுக்கு ரொம்ப போட்டி போட்டு நிக்கிற மாதிரி நியூஸ் போட்டிருந்தாங்க. இல்லை இதை பார்த்து நம்ம ஆளுங்க போயிட செல் பண்ணுறதுக்கு ரைட்டாக நிற்கிறாங்களே அப்படின்னு சொல்லி எனக்கே ஒரு சிரிப்பு தான் வந்துச்சு. பட் இதில் இருக்க உண்மை என்ன அப்படின்னா, அந்த மாதிரி வந்து யாரும் அந்த காசை வந்து வாங்கவே மாட்டாங்க. இந்த காசை வாங்குறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு காயின் கலெக்ட் பண்ணுவாங்க தெரியுமா, பழைய காயின்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க தெரியுமா, அவங்க தான் இந்த மாதிரி காயின்ஸ் வந்து வாங்குவாங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ரேட்டு கொடுத்து லட்சக்கணக்கில் கோடியக்கில் கொடுத்தா அந்த காசை வாங்கி அவங்களுக்கு ஒன்றும் பிரயோஜனமே கிடையாது. ஸோ இப்போ ஒரு 2 ரூபா காயின் இருக்குன்னா அது மேக்ஸிமம் ரொம்ப அதிகபட்சமாக முடிஞ்சதா 2,000 ரூபாய்க்கு வாங்குவாங்க, அதுதான் அதிகபட்ச ப்ரைஸ். அதுவும் வந்து அவங்க காயின் கலெக்ட் பண்ண ரொம்ப ஆர்வமாக இருந்து அது ரொம்ப ரேரான காயினாக இருந்துச்சுன்னா இந்த அளவுக்கு வாங்குவாங்க. இல்ல ரொம்ப பெரிய பணக்காரனங்களா இருந்தாங்கன்னா அவங்க ஒரு ஆசைக்காக வாங்கினாங்கன்னா அவங்க ஒரு 10,000 அந்த மாதிரி கொடுத்து கூட வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது இல்லாம அந்த காயின் லட்சக்கணக்கில் போறதுலாம் வாய்ப்புகளே கிடையாது. ரொம்ப அறிவகை நாணயம் இல்ல ஒரு தங்க நாணயம் வச்சிருக்கீங்க, இல்ல அந்த கிபிக்கு முன்னாடி கிடைச்ச காயின், இது புதையல் கிடைச்ச காயின்லாம் இருந்துச்சுன்னா நீங்க சொல்ற மாதிரி அந்த காயினை வாங்குறதுக்கு நிறைய பேர் ஆசைப்படுவாங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு 2 ரூபா காயினை வச்சுக்கிட்டு இதுக்கு வந்து 3 லட்சம் இந்த 5 ரூபாக்கு வந்து 30,000 அப்படின்றதுலாம் வந்து ஏற்றுக்கக்கூடிய விஷயமே கிடையாது. ஏன்னா இந்த 2 ரூபா காயின் நிறைய பேர்கிட்ட இருக்கும், கண்டிப்பா இருக்கும். ஏன் சொல்றேன் அப்படின்னா, இப்ப நம்ம ஊர்ல வந்து 50 பைசா 25 பைசா காயின்லாம் வந்து தடை பண்ணிட்டாங்க. அதுக்கு முன்னாடி 10 பைசா 5 பைசா எல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் அந்த காலத்துல நம்ம பிறக்கிறது மாதிரி தடை பண்ணிட்டாங்க. இப்ப இருக்கிறதுல வந்து 2 ரூபா 1 ரூபாலாம் வந்து யூசிங்ல இருந்துட்டு இருக்க ஒரு காயின்ஸ். சோ இந்த காயின்ஸ் எப்படி வந்து ரொட்டேஷன்ல வந்துகிட்டே தான் இருக்கும், ஏதாச்சும் ஒருத்தர் வந்து அந்த காயினை வந்து வெளில விட்டுட்டே தான் இருப்பாங்க, எல்லாத்துக்கும் பதுக்கி வச்சுக்க மாட்டாங்க. ரொம்ப ரேரான காயினா இருக்கும்போது அது வந்து ஒரு சில பேர் பத்திரப்படுத்தி வச்சுப்பாங்க, சரி நம்மள இந்த காயின் இருந்தா ஒரு மெமரியா இருக்கும், அதை சேவ் பண்ணி வைக்கலாம் ஒரு ஆசையிலே சேவ் பண்ணி வைப்பாங்க. அது திரும்பி எந்த ஒரு 2 ரூபா இருந்தாலும் சரி அது திரும்ப ரொட்டேஷனுக்கு வந்துதான் ஆகும். சோ இதன்படி பாத்தீங்கன்னா இந்த 2 ரூபா காயினுக்கு இவ்வளவு மதிப்பு கொடுக்கறதுக்கு எந்த ஒரு முட்டாலும்
முடிவு பண்ணவே மாட்டான். இது நியூஸ்ல எதுக்காக போட்டாங்கன்ற விஷயம் எனக்கு இப்போ வரையும் தெரியல. இதை போட்டதுக்கு அப்புறம் குக்கருக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இலவச ப்ரொமோஷன் மாதிரி கிடைச்சிருக்கு. சோ அவங்க வந்து ப்ரொமோஷன் மோட்டிவ்ல குக்கருக்கு வந்து ஒரு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ற மோட்டோல குக்கரே கூட பணம் கொடுத்து இந்த மாதிரி வந்து விஷயத்த சொல்ல சொல்லிருக்கலாம். இந்த நியூஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா துளி அளவு கூட உண்மை கிடையவே கிடையாது. ஏன்னா உள்ளே பார்த்தா எல்லாம் போஸ்ட் தான் போட்டிருக்காங்க. எல்லாம் குக்கர்ல போயிட்டு 2 ரூபாய் தூக்கி 5 லட்சம் 10 லட்சம் எல்லாம் போட்டிருக்காங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா எந்த உண்மையுமே கிடையாது. இல்ல இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம ஒத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ரூபா நோட்ல வந்து 786 அப்படின்ற ஒரு நம்பர் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து முஸ்லீம்ஸ் வந்து நிறைய பேர் வாங்குவாங்க. அவங்களுக்கு வந்து இந்த காயின்ஸ்ல இல்ல நோட்ல வந்து 786 நம்பர் இல்ல நார்மலாவே இந்த 786 நம்பர் வந்துச்சு ஒரு கார் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து குடுக்கற விடையில கொஞ்சம் கூட கொடுத்து வாங்குவாங்க. ஏன்னா அந்த 786 அப்படின்றது அவங்களோட கடவுள கும்புற அந்த நம்பரு. சோ அவங்களுக்கு வந்து அந்த நம்பர் கிடைச்சிச்சுன்னா லக்கி. சோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பர் வந்து வாங்குவாங்க, அந்த நோட்டை வந்து வாங்குவாங்க. இப்போ ஒரு 100 ரூபா நோட்ல வந்து இந்த 786 நம்பர்னு கடைசியில வருது அப்படின்னா அந்த நம்பர் அந்த 100 ரூபா நோட்டுக்கு வந்து ஒரு 1000 ரூபா இல்ல 2000 ரூபா கொடுத்து அந்த நோட்டை வந்து வாங்கிப்பாங்க. இது வந்து அவங்களுக்கு ஒரு லக்கி அப்படின்றதுக்காக வாங்குவாங்க. அப்படின்னா அவங்களோட கடவுளை கும்புறதுக்காக சரி இந்த நம்பர் நம்பர்ட்டு வந்துச்சு நமக்கு ஒரு ராசியான நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கலாம். அதை தவிர்த்து வேற யாருமே அந்த ரூபா நோட்டை வாங்க மாட்டாங்க. 786 நம்பரை மேக்ஸிமம் முஸ்லீம்ஸ் தான் வாங்குவாங்க. அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில ஃபேன்சி நம்பர்ஸா வரும். ஒரு சில நம்பர் பார்க்கும் வரிசையான நம்பரா வரும், இல்ல அந்த பேலண்ட்ரம் நம்பர்ஸா வரும், இல்ல ஒருத்தர டேட் ஆஃப் பர்த்தா கூட வரும். இப்போ என்னோட டேட் ஆஃப் பர்த் வருது அப்படின்னா அந்த டேட் ஆஃப் பர்த் வந்து வரிசையால வந்துச்சு அப்படின்னா அந்த நம்பர் பார்க்கும்போது எனக்கு ஆசையா இருக்கும். சரி பரவாயில்ல என் டேட் ஆஃப் பர்த் வந்து நம்பரா வந்திருக்கு, இது வந்து கிடைக்கிறது கஷ்டம். சோ அப்படின்றப்ப நான் வந்து அதை காசை கொடுத்து வாங்கலாம். ஆனா அதை தவிர்த்து வேற யாருமே இந்த அளவுக்கு காசை வந்து வாங்குறதுக்கு விருப்பப்பட மாட்டாங்க. அதுக்கான வாய்ப்புகள் சுத்தமா கிடையவே கிடையாது. இப்ப நீங்க உங்கள்ட்ட இருக்க காயின் வந்து விற்கணும் அப்படின்னா நீங்க வந்து குயிக்கர் வெப்சைட் ஓபன் பண்ணிக்கீங்க. அதுல போய் நீங்க எப்படி நார்மலா ஆட் கொடுப்பீங்களோ, இப்போ ஒரு ப்ராடக்ட் எப்படி ஒயர்லெஸ் செல் பண்றீங்களோ அதே மாதிரி நீங்க வந்து அதை செல் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து செல் பண்றதுக்கான ஆடை கொடுக்கலாம், ஆனா வாங்குவாங்க கேட்டா கண்டிப்பா வாங்க மாட்டாங்க. அதை பார்த்தது எல்லாம் 10 லட்சம் 5 லட்சம் போட்டுருக்காங்க. சோ உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்களும் அதே மாதிரி 10 லட்சம் 5 லட்சம் போட்டு பாருங்க. யாராச்சும் வாங்கினாங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிருங்க. ஓ இந்த நியூஸ்ல துளி அளவு கூட உண்மை கிடையாது. இதை பத்தி உங்க நண்பர்கள் நினைச்சிருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட மறக்காம எடுத்து சொல்லி புரிய வைங்க. சோ இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்க. இதை பத்தி உங்களுக்கு சந்தேகங்கள் கருத்துக்கள் எதுவும் இருந்துச்சுன்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. அப்படியே நம்ம சாம்டாக் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.